ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவனுக்கு மூன்று பகுதிகள் உண்டு. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இம்மூவரும் ஒருவரே, உண்மையுள்ள ஜீவ தேவன். இம்மூவரும் தனியாக இருந்தாலும் இம்மூவரும் ஒருவரே. ஒரு நாள் பரலோகத்தில் லூசிபர் என்னும் அழகான தூதன் இருந்தான். தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாக்க தேவன் உயர்வான பதவியை அவனுக்கு கொடுத்திருந்தார். பிறகு ஒரு நாள் பாவமாகிய பெருமை அவன் இருதயத்தில் வந்தது. அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனைப் போல் மாற விரும்பினான். லூசிபர் அவனது முட்டாள்தனத்தால் பல தூதர்களை ஏமாற்றி வசப்படுத்தி தன்னுடன் சேர்த்து கொண்டு பரலோகத்தை தன்வசமாக்க முயற்சித்தான். ஆனால் லூசிபர் பெரிய பிரச்சனைக்குள்ளானான். அவன் ஒரு படைப்பாகத்தான் இருந்தான். தேவன் லூசிபரையும் எல்லா கீழ்ப்படியாத தூதர்களையும் பரலோகத்திலிருந்து தூக்கி எறிந்தார். இந்த விழுந்து போன தூதர்கள் பிசாசுகளாகவும் லூசிபர் சாத்தானாகவும் மாறினான். பின்பு அவர்கள் சாத்தானின் ராஜ்யமாய் மாறிய இந்த பூமியை சுற்றி குடியேறினர். இப்போது பூமியானது ஆச்சரியமான நாடகத்திற்கு முக்கிய பகுதியாக மாறியது. இதுவே ஒரு கதாநாயகனை கொண்டு வரும் நேரமாக மாறியது. தேவன் சொன்னார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். எனவே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஆதாம் குறைவற்றவனாகவும் நித்திய நித்தியமாக வாழவும் படைக்கப்பட்டிருந்தான். ஆனால் சாத்தான் கடும் கோபம் கொண்டான். காரணம், புதிய படைப்பு என்று அழைக்கப்பட்ட மனிதன் அவன் எல்லைக்குள் வந்தான். ஆதாம் அழகான ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தான். தேவகுமாரன் படைத்த எல்லா விலங்குகளுக்கும் அவன் பெயர் சூட்டினான். ஆதாம் தேவனோடு நடந்தான். தேவன் அவனுக்கு எல்லா ஜீவராசிகள் மேல் ஆளும் அதிகாரத்தை தந்தார். ஆனால் சாத்தான் ஆதாமை வெறுத்தான். ஆதாமின் சாவை விரும்பினான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். எனவே தேவன் ஏவாளை ஆதாமின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கினார். அவர்கள் வாழ்க்கை தோட்டத்தில் உண்மையான பரதீசாயிருந்தது. ஒரு நாள் ஏவாள் தனித்திருந்த போது சாத்தான் அழகான சர்ப்ப வடிவில் ஏவாளை நெருங்கி அவன் ஏவாளிடம் பொய் சொல்லி தேவனால் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்கும்படி தூண்டினான். ஏவாள் அகோரமான தவறு செய்தாள். அவள் தேவனுக்கு பதிலாக சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தாள். வெளியரங்கமான கீழ்ப்படையாமைக்கு அடையாளமாக ஆதாம் ஏவாள் இருவரும் விளக்கப்பட்ட கனியை புசித்து தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தார்கள். இப்போது அவர்கள் தங்கள் கபடற்ற தன்மையை இழந்தார்கள். அவர்கள் இருவரும் ஆவியிலே மரித்தார்கள். பாவம் அவர்கள் தலைமுறைக்கு ஒரு நோய்க்கிருமியைப் போல் பரவியது. இதன் முடிவாகவே இன்று யாரும் நம்மில் பாவமில்லாமல் இல்லை. தேவன் பாவத்தை வெறுக்கிறார். அவர் பாவத்தை தமது பிரசன்னத்துக்குள் அனுமதிப்பதில்லை. சாபமாகிய மரணம் எல்லா மனிதர் மேலும் பூமியின் மேலும் வந்தது. பாவத்தின் விளைவாக கர்த்தர் பூமியை முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும்படி சபித்தார். ஆகையால் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர்
அவனை ஏதென் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதன் விளைவாக சாத்தான் உலகத்தையே தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தான். இனி மனிதன் ஒருபோதும் பூமியின் மேல் ஆளுகை செலுத்த முடியாது. எனவே பூமி இப்போது இருளின் அதிபதிக்கும் அவன் திரளான பிசாசுக்கும் அடிமையானது. இருந்த போதிலும் தேவன் தன் அன்பினால் ஆதாமினால் ஏற்பட்ட சேதத்தை நீக்க ஒரு இரட்சகரை அனுப்புவேன் என வாக்களித்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அநேக பிள்ளைகள் இருந்தனர். அவர்களில் இரண்டு குமாரர்கள் பெயர் காயின் மற்றும் ஆபேல். காயின் முதல் பிறந்தவன். தன் கடும் கோபத்தால் வஞ்சனையால் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தவன். இப்போது மனுக்குலம் மோசமான கீழ்மட்டத்திற்கு போகத் தொடங்கியது. இருளின் வல்லமை பூமியின் மேல் பரவியது. மனிதன் மிகவும் முரடனாக அடங்காதவனாக மாறினான். முடிவில்லா போர்களும் கோரமான கொலையும் கற்பழிப்பும் சித்திரவதையும் அதிகமானது. தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்த போதிலும் மனிதனின் இருதயம் தேவனுக்கு எதிராக திரும்ப தொடங்கியது. அவர்கள் தேவனுக்கு பயப்படாததால் மனுக்குலம் கீழ்த்தரமான துன்மார்க்கத்திற்குள் மூழ்கியது. சாத்தானுக்கு தங்கள் பிள்ளைகளை கூட பலியிட்டனர். தேவன் நேசிக்கும் மனிதனை காண்பது அரிதானது. ஆனால் ஒரு மனிதன் இருந்தான், விசுவாச வீரன். அவன் பெயர்தான் ஆபிரகாம். அவன் தேவனுக்கு நண்பனாயிருந்தான். தேவன் ஆபிரகாமை அவன் மனைவி 90 வயதான போது மகனை கொடுத்து ஆசீர்வதித்தார். இது ஒரு அற்புதமான பிறப்பு. இந்த வழியிலிருந்துதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வந்தார்கள். அவர்கள்தான் இஸ்ரவேலின் பிள்ளைகள். காலம் கடந்தபோது இஸ்ரவேலின் பிள்ளைகள் எகிப்தில் அடிமைகளாக மாறினர். 400 வருஷம் கடுமையான அடிமைத்தனத்திற்குள் அவதிப்பட்டனர். ஆனால் தேவன் அவர்கள் கதறலை கேட்டார். தேவன் அவர்களை நேசித்தார். அவர்கள் தேவனை சேவிக்க விரும்பினார். எனவே அவர் ஒரு இரட்சகனை அனுப்பினார். அவன் பெயர்தான் மோசே. இவன் தேவனின் செய்தியை பூமியிலே வலிமையான மனிதனுக்கும் எகிப்தின் அதிகாரிகளுக்கும் சர்வாதிகாரி பார்வோனுக்கும் எடுத்து சென்றான். மோசே தேவனுக்காக பேசினான். என் ஜனத்தை போக விடு. ஆனால் பார்வோன் மறுத்தான். எனவே தேவன் எகிப்தில் கொடிய வாதையை அனுப்பி பார்வோனின் மனதை மாற்ற முயன்றார். தேவன் எகிப்தின் தண்ணீரை எல்லாம் இரத்தமாக மாற்றினார். மீன்கள் ஆற்றில் செத்து மிதந்தன. எகிப்தியருக்கு பைத்தியம் பிடித்தது. எகிப்து முழுவதும் தண்ணீர் குடிக்க முடியவில்லை. இருந்தபோதிலும் பார்வோன் சிறிதளவும் மாறவில்லை. மற்ற வாதைகளும் தொடர்ந்தன. தவளைகள் நிலத்தை நிரப்பின. எகிப்தின் மிருகங்கள் எல்லாம் மரித்தன. புழுதி பேன்களாக மாறியது. எகிப்தியரின் நிலை கொடூரமானது. ஆனால் இன்னும் பார்வோனின் இருதயம் மிகவும் கடினமாக மாறியது. பின்பு தேவன் எகிப்தின் மேல் இன்னொரு வாதையை அனுப்பினார். மனிதன் மற்றும் மிருகத்தின் மேல் கட்டியை வரப்பண்ணினார். இது இன்னொரு தொற்று நோயாய் மாறியது. எகிப்து முழுவதும் நெருப்பு கல் மலையாக பெய்து விளைச்சலை எல்லாம் அழித்தது. எகிப்து பெரும் அழிவுக்குள்ளானது. கடைசி பெரிய வாதையாக எகிப்து முழுவதும் உள்ள முதல் பிறப்பாகிய தலைப்பிள்ளைகள் மரித்தார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி தேவனின் கடைசி வாதையிலிருந்து தங்களை பாதுகாக்க நிலைகளில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிக்கும்படி எச்சரித்தார். தேவன் எகிப்தை நியாயம் தீர்த்தார். நடு இரவில் தேவன் தேசத்தினூடே கடந்து சென்றார். சங்கார தூதன் தலைப்பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்தான். ஆனால் தேவன் இரத்தம் பூசப்பட்ட நிலைகளை கண்டபோது சங்கார தூதனை அந்த வீடுகளுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. தேவன் அதை கடந்து போனார். அன்றிரவு எகிப்தின் எல்லா வீடுகளிலும் மரித்த சடலம் காணப்பட்டது. தேசம் பதட்டத்தால் நிறைந்தது.
பார்வோனின் மகன் கூட மரித்து போனான். விடியுமுன் பார்வோன் மோசேயை நோக்கி, இஸ்ரவேலரை அழைத்துச் செல், அவர்கள் தேவனை ஆராதிக்கட்டும் என்றார். எனவே தேவனுடைய சர்வ வல்ல கரத்தின் கீழ் எகிப்தை விட்டு போனார்கள். நானூற்று முப்பது வருஷத்தின் முடிவில் இஸ்ரவேலருக்கு விடுதலை கிடைத்தது. அதுவும் அன்று இரவே விடுதலை கிடைத்தது. எல்லா தேவ சேனையும் எகிப்தை விட்டு வெளியேறினர். அந்த இரவு தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்ததை நினைவு கூறும் விசேஷ நாளாக மாறியது. கடைசி முயற்சியாக பார்வோன் இஸ்ரவேலரை நிறுத்த முயற்சித்தான். ஆனால் தேவன் செங்கடலை இரண்டாக பிரித்து மோசேயையும் இஸ்ரவேலரையும் தப்புவித்தார். பின்பு தேவன் செங்கடலை மூடி பார்வோனையும் அவன் சேனையையும் அழித்தார். தேவன் தன் சர்வ வல்லமையை ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்க நம்ப முடியாத அற்புதங்களை செய்தார். பிறகு தேவன் தன் ஜனத்திற்கு கற்பனைகளை கொடுத்தார். தன் ஜனத்தை பாவத்திலிருந்து காக்கவும் நல்வாழ்வில் நடத்தவும் 10 கற்பனைகளை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலர் கீழ்ப்படியவில்லை. வெளியரங்கமாக தேவனை சேவித்தனர், ஆனால் இருதயத்தில் இல்லை. அவர்கள் வெகு விரைவில் தேவனுடைய அற்புதங்களையும் எகிப்திலிருந்து தேவன் விடுவித்த விதங்களையும் மறந்தனர். இதன் பலனாக அவர்களை ஆள தேவன் ராஜாக்களை எழுப்பினார். ராஜாக்களும் கூட தேவனுக்கு முன்பு பாவம் செய்தனர். அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. பிறகு தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் ஜனங்கள் பாவத்திலிருந்து திரும்பவும் தேவனை தேடவும் எச்சரித்தார். ஆனால் மறுபடியும் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை சேவிப்பதற்கு பதிலாக தீர்க்கதரிசிகளை வெறுத்தார்கள். அவர்கள் தேவ மனிதர்களை இரக்கமின்றி கொலை செய்தார்கள். காலங்கள் கடந்தபோது இஸ்ரவேலர் மீண்டும் பாவம் செய்தார்கள். அதன் பலனாக தேவன் அவர்களை அடிமைகளாக பிடிக்கப்படவும் துன்பப்படவும் அனுமதித்தார். இன்று பாருங்கள், நமக்கும் வித்தியாசமில்லை. இன்று முழு உலகமும் பொய்யர், திருடர், கொலைகாரர், விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது. நாம் பழிவாங்குவதை விரும்புகிறோம். நாம் எல்லாரும் பாவமாகிய சாபத்திற்கு கீழ் இருக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஒரு பாவி மரிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். இம்மனிதன் நினைத்தான் தனக்கு எல்லாம் இருக்கிறதென்று. வேதவசனம் சொல்கிறது, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தேவைகள் யாருடையதாகும்? அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது.
ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது. பயங்கரமாயிருக்குமே. மரணத்திற்கு பின் அவன் ஆத்துமா உடனே நரகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனின் கொடூரமான நியாய தீர்ப்பிற்கு காத்திருக்கும். காரணம், அவன் தேவனுடைய இலவச பரிசாகிய நித்திய ஜீவனை தள்ளிவிட்டதே. நேரம் வருகிறது, அது தேவனுடைய மகா கொடூரமான நியாய தீர்ப்பின் நாள் என்று அழைக்கப்படும். பாவத்தோடு மரித்த யாவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் கொண்டு வரப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. சமுத்திரம் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. பின்பு மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். இவைகள் முடிந்த பின்பு தேவன் தூதனை பார்த்து ஜீவ புத்தகத்தை திறக்கும்படி கட்டளையிட்டு அதில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று பார்ப்பார். தூதன் பார்த்துவிட்டு சொல்லுவான், அந்த பெயர் இடம்பெறவில்லை ஆண்டவரே. பின்பு தேவன் சொல்லுவார், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அந்தப்படி இவர்கள் நித்திய அக்கினியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். அவர்களுக்கு இரவும் பகலும் நித்திய நித்தியமாக இளைப்பாறுதலிராது. ஆனால் தேவன் தன் மிகுந்த அன்பினாலே இந்த கொடூரமான இடத்திலிருந்து நம்மை தப்புவிக்க ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் உன்னை நேசிக்கிறார். நீ அவரோடு பரலோகில் வாழ விரும்புகிறார். எனவே நீ அங்கு போகவும் நரகத்தை விட்டு தப்பவும் வழியை ஏற்படுத்தினார். அந்த வழியே வாக்கு பண்ணப்பட்ட ஒருவர், இரட்சகர். யூதர்கள் மேசியாவின் வருகையை எதிர்நோக்கி இருந்தனர். பல நூற்றாண்டுகளாக மேசியா வந்து தங்களை இரட்சிக்க ஜெபித்தனர். கிமு 260 வருஷத்தில் ஏசையா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு சொன்னது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். சாத்தான் இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொண்டு அந்நாள் முதல் இஸ்ரவேலில் கர்ப்பிணி பெண்களை மிகவும் உற்று கவனித்தான். வருடங்களுக்கு பிறகு மேசியாவின் பிறப்பிற்கு முன்பு இஸ்ரவேல் மறுபடியும் அந்நியர்களின் அடிமைக்குள் சென்றது. இந்த முறை வல்லமையுள்ள ரோமர்கள் இஸ்ரவேலை அரசாண்டனர். ரோமர்கள் யூதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை. இந்த இருண்ட காலத்தில்தான் தேவனுடைய மகா பெரிய இரட்சிப்பின் திட்டம் தொடங்கியது.
காப்ரியல் பரலோகத்தில் உயர் பதவியிலுள்ள தூதன் பூமியின் சூழ்நிலைக்குள் ஊடுருவினான். இருளின் வல்லமை மேல் ஒளி வந்தது. தேவனின் திட்டம் செயலாக்கம் பெற்றதை உணர முடிந்தது. காப்ரியல் மரியாளை சந்திக்க நாசரேத் பட்டணத்திற்கு வந்தான். கன்னிக்கு நித்தியமாக உலகை மாற்றக்கூடிய செய்தியை கொடுக்க வந்தான். மரியாள் தேவதூதனைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். தேவதூதன் அவளை நோக்கி, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. மரியாள் சொன்னது, இது எப்படி ஆகும்? புருஷனே அறியேனே. தேவதூதன் அவளுக்கு பிரதித்துரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாள் காப்ரியல் சொன்னதை விசுவாசித்து சொன்னது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இயேசு தன் ஊழியத்தை தொடங்க மகிமையான பரலோகத்திலிருந்து புறப்பட்டார். அவரது இலக்கு நாசரேத் ஊராயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் நிழலிட்டார். கன்னிகை கர்ப்பவதியானார். சர்வ லோகத்தையும் படைத்தவர் குழந்தையாக அவள் சரீரத்தில் உருவெடுத்தார். பின்பு மரியாள் 6 மாதம் கர்ப்பிணியான எலிசபெத்தை பார்க்க சென்றார். மரியாளின் வாழ்த்துதலை எலிசபெத் கேட்டபோது அவள் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. அவள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பெயர் யோவான் ஸ்நானகன். எலிசபெத் மரியாளை பார்த்து உரத்த சத்தமாய் சொன்னது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் இப்போது கர்ப்பிணியாயிருக்கிறாள். திருமணத்திற்கு முன்பு கர்ப்பவதியான பெண்களை யூத சட்டம் மரணத்திற்குட்படுத்தி இருந்தது. எனவே மரியாளுக்கு இது பெரிய பிரச்சனையாக மாறியது. இப்பிரச்சனைக்கு பின்புறம் சாத்தான் மரியாளை கல்லெறிந்து குழந்தையையும் கொலை செய்ய முயற்சித்தான். ஆனால் யோசேப்பு மரியாளை நேசித்ததினால் இதை அவன் வெளிப்படையான உதாரணமாக்க விரும்பவில்லை. அவன் மரியாளின் பாதுகாப்பிற்கு பயந்து மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பின்பு மரியாளும் யோசேப்பும் நாசரேத்தில் திருமணம் செய்து கொண்டனர். சாத்தான் அகஸ்தராயனை உலகெங்கும் வரியை கட்டளையிட ரோமுக்கு மாட்டினான். சாத்தான் தீமைக்காக இதை செய்தான். ஆனால் யோசேப்பும் மரியாளையும் பெத்லகேமுக்கு பிரயாணம் செய்யும் கட்டாயத்தை ஏற்படுத்தியதன் மூலம் வேதாகம தீர்க்க தரிசனம் நிறைவேற சாத்தான் உதவி செய்தான். இயேசு எங்கே பிறப்பார் என்பதை பரிசுத்த வேதாகமும் சொல்லியிருக்கிறது. பெத்லகேம் யோசேப்பின் பிறப்பிடமாகையால் அங்கே தனது வரியை செலுத்த வேண்டியதாயிருந்தது. மரியாள் பிரசவிக்கும் நிலையில் இருந்தால் இந்த தூர பயணத்தில் எப்படியும் விபத்து நடக்கும் என்று சாத்தான் நம்பியிருந்தான். ஆனால் தேவன் முழுமையும் ஆளுகை செய்தார். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார்கள். அன்றிரவு மேய்ப்பர்கள் வயலில் தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு தோன்றி சொன்னது, பயப்படாதிருங்கள்,
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உடனே பரம சேனையின் திரள் தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். சர்வலோகத்தையும் படைத்தவர் தாழ்மையான இடத்தில் பிறந்தார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. பரிசுத்த வேதாகமம் இயேசுவை இப்படியாக சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பிள்ளைக்கு விருத்த சேதனை பண்ண வேண்டிய 8 நாளிலே, அது கர்ப்பத்திலே உப்புவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். யூத முறையின்படி மரியாள் 2 கடல் புறாக்களை விசுவாசத்தோடு பாவ நிவாரண பலியாக செலுத்தினாள். தேவன் மரியாளை இவ்வளவு உயர்வான கணத்திற்கு தேர்ந்தெடுத்திருந்த போதிலும் மரியாள் தான் பாவி என்பதையும் தன் குழந்தையாகிய இயேசுவே தன்னுடைய இரட்சகராய் இருப்பார் என்பதையும் அறிந்திருந்தாள். தேவாலயத்தில் சிமியோன் என்னும் கணத்துக்குரிய தேவ மனிதன் இருந்தான். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் குழந்தை இயேசுவை தன் கையில் எடுத்து, உம் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது வானத்தில் நட்சத்திரம் தோன்றியது. ஞானிகள் கிழக்கிலிருந்து பரிசுகளுடன் நட்சத்திரத்தை பின்பற்றினர். இவர்கள் எருசலேமை அடையும் முன் 2 பிரயாணம் செய்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஞானிகள் ஏரது ராஜாவிடம் கேட்டது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோ. ஏரது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்றார்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான்.
அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதலடையாமல் இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இது கலங்கமற்றவர்களின் படுகொலையாக இருந்த போதிலும் தேவன் அருமையான அவர்கள் ஆத்துமாவை பரலோகத்திற்கு எடுத்து கொண்டார். ஏரோது ராஜா மறித்த பின்பு மறுபடியும் நாசரேத்துக்கு வந்தார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பஸ்கா பண்டிகையின் முடிவின் போது ஒரு நாள் தான் தேவ ஆட்டுக்குட்டியாக உலகின் பாவத்திற்காக பலியாக போவதை இயேசு நன்கு உணர்ந்திருந்தார். வாழ்ந்தவர்களில் இவருடைய வாழ்வை போல உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. விருந்தின் முடிவில் தன் குடும்பத்தோடு வீட்டிற்கு போவதற்கு பதிலாக இயேசு தேவாலயத்தில் போதகர்களோடும் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டும் இருந்தார். அவர் எதிரியாகிய சாத்தானும் அவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். ஞானிகள் இயேசுவின் புரிந்து கொள்ளுதலையும் பதிலையும் கண்டு ஆச்சரியப்பட்டு எப்படி சிறுவன் இயேசு இவ்வளவு அதிகம் நம் சட்டத்தை அறிந்திருக்கிறான் என்றார்கள். இயேசுவுக்கு இது சுலபமானது. காரணம், 1500 வருடத்திற்கு முன்பே அவர் மகிமை இருந்தது. அவரே சீனாய் மலையில் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்பொழுது யோசேப்பும் மரியாலும் இயேசுவை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்றார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஜனங்கள் யோவானை பார்த்து, நீ தீர்க்கதரிசியா என்றனர். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரனல்ல. மறுநாளிலே இயேசு தனக்கு 30 வயதான போது யோவானிடம் ஞானஸ்நானம் பெற வந்தார். யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. உடனே இயேசு பரிசுத்த ஆவியானவரால் வன விலங்குகள் உள்ள வனாந்திரத்திற்கு வழி நடத்தப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. சாத்தான் இயேசுவை பாவம் செய்ய வைக்க எவ்வளவோ முயன்ற போதிலும் சாத்தான் முழுவதும் தோற்றுப்போனான். காரணம், இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்குள் பாவமில்லை. சோதனையின் முடிவிலே
அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகிப்போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மேலும் இயேசு, சத்ருவை நேசியுங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று தன் வார்த்தையின் மூலம் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினார். இயேசுவின் போதனைகள் மக்களை பிரமிக்க செய்தது. அவர்கள் சொன்னது, எந்த மனிதனும் இவனைப் போல் ஒருபோதும் பேசினதில்லையே. பெரும்பாலான மத தலைவர்கள் பணக்கார மாயக்காரராக தேவாலயத்தை தங்கள் கட்டுக்குள் வைத்து தேவனுடைய சட்டங்களை தீட்டுப்படுத்துகிறோமே என்ற உணர்வில்லாமல் இருந்தனர். அவர்கள் வெகு விரைவில் தேவன் இயேசுவுக்கு எதிரிகளாக மாறினர். தேவனுடைய ஆலயம் பணம் சம்பாதிக்கும் மற்றும் ஏழைகள் கபடற்றவர்களை ஏமாற்றும் இடமாக மாறியது. இதை இயேசு பார்த்தபோது கோபத்தில் ஒரு சாட்டையை செய்து மத வஞ்சகர்களை தேவாலயத்தை விட்டு விரட்டி காசுக்காரர்களை கொட்டி மேஜைகளை தள்ளிவிட்டார். பின்பு இயேசு, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். இயேசு அற்புதம் செய்கிறவராக இருந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மா ஆகும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். திரளானோர் இயேசுவை பசியோடு பின்பற்றுவதை கண்டபோது தேவன் அவர்கள் மேல் மனதுருகி தன்னுடைய அற்புதம் செய்யும் வல்லமையால் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 ஆண்களையும் குடும்பங்களையும் போஷித்தார். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஒரு நாள் இரவின் 4ஆம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து சீசர்களிடத்தில் வந்தார். சீசர்கள் கலக்கமடைந்ததினால் இயேசு அவர்களுடைய பேசி, திடன்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். எல்லா படைப்பும் தேவகுமாரனுக்கு கீழ்ப்படிந்தது. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தன் வல்லமையின் வெளிப்பாடாக 4 நாளுக்கு முன் மரித்திருந்த லாசருவின் கல்லறைக்கு வந்தார். இயேசு உரத்த சத்தமாய் அழுது, லாசருவே, வெளியே வா என்றார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு மரித்தவனை கூட உயிரோடு எழுப்ப முடியும் என்கிற செய்தி எங்கும் பரவியது. பொழுது சாய்ந்தபோது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பொதுமக்கள் இயேசுவை நேசித்தனர். ஆனால் மதத்தலைவர்களால் மிகப்பெரிய எதிர்ப்பு இயேசுவுக்கு இருந்தது. அவர்கள் இயேசுவை குற்றப்படுத்தி, இவன் வல்லமை சாத்தானிடமிருந்து வந்தது என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை.
இதற்கு பின்பாக சாத்தான் ஆழமாக செயல்பட்டிருந்தான். ஆனால் நாம் உணர வேண்டியது, ஒருவருக்கு எதிராக சாத்தான் செயல்படும் முன் பரலோக தேவனிடம் அவன் அனுமதி பெற வேண்டும். எனவே வேதாகம தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சாத்தான் இயேசுவை தாக்க தேவன் அனுமதித்தார். பின்பு மதத்தலைவர்கள் இயேசுவிடம் குற்றம் கண்டுபிடிக்க முயற்சித்து சொன்னது, ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமோ அல்லவோ? இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இயேசு பரிசேயரை எதிர்த்து சொன்னது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? இயேசு சொன்னார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. இயேசு ஜனங்களை நோக்கி, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசு முழு மத அஸ்திபாரத்திற்கு அதிர்ச்சி அலையை அனுப்பி சொன்னது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வார்த்தைகள் மூலம் அவர் ஒருவரே பரலோகத்திற்கு வழி என்பதை முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தைகள் மதவாத உலகத்தை தலைகளாக்கியது. இயேசுவின் வார்த்தையால் அவரை வெறுத்தார்கள். இன்றும் திரள் கூட்டம் இந்த வார்த்தைகளை வெறுக்கின்றன. மேசியாவின் ஊழியம் முடிவை நெருங்கியது. தானியேல் தீர்க்கன் எப்போது இயேசு எருசலேமுக்கு ஓசன்னா என்ற ஆர்ப்பரிப்போடு வருவார் என்பதை தெல்ல தெளிவாக உரைத்திருந்தான். ஆனால் ஒரு வாரத்தில் அவரை அடித்து சிலுவையில் அறைவார்கள் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். சாத்தான் தன் பரம எதிரியின் சாவுக்காக மத தலைவர்களை பிலாத்துவிடம் ஏவி விடுவதில் மும்பரமாக இருந்தான். காரணம், இயேசு கிறிஸ்து அவனையும் அவனுடைய தூதர்களையும் பரலோகத்திலிருந்து தள்ளியதால். இயேசுவின் சீஷர்கள் மிகவும் குதூகலத்தில் காணப்பட்டனர். காரணம், எருசலேமில் வெற்றி பவனிக்கு பிறகு இயேசு ராஜாவார் என்று எண்ணினார்கள். ஆனால் பஸ்கா விருந்தின் போது இயேசு தன் இரத்தம் சிந்தி மரிக்கப் போவதை தெளிவாக விளக்கினார். இயேசு நடக்கப் போகும் சம்பவத்திற்கு அடையாளமாக அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்தார். அவர் சரீரம் சிலுவையிலே பிட்கப்படுவதற்கு அடையாளமாக அப்பத்தை பிட்டார். சிலுவையில் இரத்தம் சிந்துவதற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை கொடுத்தார். இது இயேசுவின் இரண்டாம் வருகை வரைக்கும் பின்பற்ற வேண்டிய
புதிய முறையானது. விருந்திற்கு பிறகு சாத்தான் செயல்பட ஆரம்பித்தான். சாத்தான் சீசரில் ஒருவனான யூதாஸ் காரியுத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். யூதாஸ் செய்தது வரலாற்றிலேயே கொடுங்காரியமானது. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க பிரதான ஆசாரியரிடம் சென்றான். அவன் 30 வெள்ளிக்காசை மதத் தலைவர்களிடம் விலை பேசினான். பிறகு சாத்தான் தன் வெற்றியின் நேரம் வந்தது என நம்பினான். உலகத்தின் வெளிச்சமாகிய இயேசுவை அழிக்க சாத்தானின் இருளின் வல்லமை எருசலேமில் மையம் கொண்டது. அந்த இரவு இயேசு தன் சீசர்களை கெச்சமனே தோட்டத்திற்கு அழைத்து வந்து அவர்களை விட்டு ஜெபிக்க தனித்திருந்தார். வேதாகமம் சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆனால் இயேசு முழு உலகத்தின் பாவத்தையும் தன்மேல் எடுத்து கொண்டார். இயேசு, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆக கடவுளே என்று ஜெபம் பண்ணினார். பின்பு இயேசு தன்னுடைய சீசர்களிடத்தில் வந்து, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்றார். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை வேகமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் காட்டியிருந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். ஆனால் இயேசு அவன் காதை தொட்டு அவனை சொஸ்தமாக்கினார். பின்பு இயேசு, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்றார். நான் பரலோக பிதாவிடம் ஜெபித்தா என்னை விடுவிக்க 12,000 வகையான தூதர்களை அனுப்பியிருப்பார் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். இது 72,000 தூதர்களாய் இருந்திருப்பர். ஆனால் இயேசு தூதர்களை தனக்காக போராட அனுமதிக்கவில்லை. காரணம், இயேசு தேவனுடைய வார்த்தை நிறைவேற சிலுவையில் மரிக்க வேண்டியதாயிருந்தது. பிறகு இயேசு கைது செய்யப்பட்டார். தனது பிரதான எதிரி தனிமையானான் என்று சாத்தான் சந்தோஷப்பட்டான். மற்றும் சாத்தானின் பழி தீர்க்கும் நேரமும் வந்தது. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். அவர்கள் இயேசுவிடம் இந்த கேள்வியை கேட்டனர், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? இயேசு சொன்னார், நானே. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது? அதற்கு அவர்கள், இவன் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். பின்பு அவரை கட்டி கொண்டு போய்
தேசாதிபதியாகிய புந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. இது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாயிற்று. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். இயேசுவின் குற்றத்தை கேட்ட பின் பிலாத்து அரசியல் ரீதியாய் மாட்டியிருந்தான். ஆனாலும் பயத்திற்கு மாறாக விடுதலை செய்ய வழி தேடினான். பிலாத்து பிரதான ஆசாரியனையும் மக்களையும் பார்த்து, இந்த மனிதனிடம் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. உடனே யூதர்கள் கொதிப்படைந்தனர். சூழ்நிலை கட்டுக்கடங்காத கலகத்திற்கு மாறி மக்கள் பிலாத்துவை தொந்தரவு செய்தனர். இது யூதர்களின் பண்டிகை காலமாகையால் ஒரு குற்றவாளியை விடுவிப்பது வழக்கம் என்பதை பிலாத்து நன்கு அறிந்திருந்ததால் பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க விரும்பினான். போர் சேவகர்கள் பரபாஸ் என்னும் கொலையாளியையும் ஜனங்கள் முன் நிறுத்தினர். மக்கள் பரபாஸை அல்லது இயேசுவை விடுவிக்க தீர்மானிக்க வேண்டியதாயிருந்தது. பிலாத்து கூட்டத்தை நோக்கி, யாரை நான் விடுவிக்க, இயேசுவா அல்லது பரபாசா? இவனின் ஆச்சரியம், எல்லாரும் உரத்த சத்தமாய், இந்த மனிதன் அல்ல, பரபாஸ், பரபாஸ் என்றனர். பிலாத்து யூதர்களை நோக்கி, யூதர்களுக்கு ராஜாவென்று சொல்லும் இந்த மனுஷனை நான் என்ன செய்ய, ஜனக்கூட்டம் உரத்த சத்தமாய், அவனை சிலுவையில் அறையும் என்றனர். பிலாத்து இயேசுவிடம் மரணத்திற்கு ஏதுவான எந்த குற்றத்தையும் காணவில்லை. எனவே இயேசுவை சாட்டையால் அடித்தால் மக்கள் திருப்தி அடைவர், பிறகு இயேசுவை விடுதலையாக்க முடியும் என்று நினைத்தான். எனவே இயேசு போர் சேவர்களால் சாட்டையடிக்கு கொண்டு போகப்பட்டார். இப்பொழுது இயேசு முழு சூழ்நிலைக்குள் பிடிக்கப்பட்டிருந்தார். சிலுவை மரணத்தின் ஒவ்வொரு அடியும் உலகத் தோற்றத்தின் முன்பே பரலோக பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியாகிய தேவனாலும் முற்றிலும் திட்டமிடப்பட்டிருந்தது. தன் முதுகை அடிக்க ஒப்புவித்தார் என்ற வேத வாக்கிய நிறைவேற அவர்கள் இரட்சகர் கையை கட்டி தலையில் முள்முடி சூட்டி அடித்தார்கள். இயேசுவுக்கு அவர்களை நிறுத்த வல்லமை இருந்தது. ஆனால் விருப்பத்தோடு அவர்கள் அடிக்க தன்னை ஒப்புக் கொடுத்தார். பொதுவாக தோல் சாட்டையில் இரும்பு துண்டு மாத்திரம் இருக்கும். ஆனால் இயேசுவை அடிக்க இரும்பு குண்டு கூர்மையான எலும்பும் சேர்க்கப்பட்டது. முதுகில் மாத்திரமல்ல, தொடை மற்றும் கால்களில் சாட்டையால் அடித்தனர். கூர்மையான எலும்பும் இரும்பு குண்டும் மாம்சத்தை கிழித்தன. இயேசுவின் சரீரம் கொடூரமாக கிழிக்கப்பட்டது. இரத்த நாளங்கள் கிழிந்து இரத்தமாய் ஊற்றின. பெரும்பாலான குற்றவாளிகள் இந்த அடியிலேயே மரித்திருப்பர். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பாவத்தின் காரணத்தால் தேவன் பூமியை முள்ளால் சபித்தது ஞாபகம் இருக்கிறதா? சேவகர்கள் இயேசுவின் தலையில் விஷமுள்ள முடியை வைத்து பயங்கரமாக அழுத்தினர். தலையில் கொடிய வேதனையும் இரத்தமும் வழிந்து கொண்டே இருந்தது. இயேசு நமக்காக பாவ பலியானார். இந்த முள்முடி நம்முடைய பாவத்தின் பயங்கரத்தை காட்டுகிறது. அவர்கள் அவரை கிள்ளி சிவப்பு துணியால் கண்களை கட்டி முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்றனர்.
ஒவ்வொரு போர் சேவகரும் இயேசுவின் முகத்தை மூடி இரக்கமில்லாமல் அடித்தனர், தலையில் கோலினால் அடித்தனர். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அவர்கள் தேவ ஆட்டுக்குட்டியின் முகத்தில் காரி உமிழ்ந்தனர். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். தனக்கே இயேசுவை சிலுவையில் அறையவும் விடுவிக்கவும் வல்லமையுண்டு என்று சூளுரைத்த பொந்தியு பிலாத்துவிடம் இப்போது இயேசு கொண்டு வரப்பட்டார். இயேசு பிரதித்துரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்றார். இயேசு முன்பு சொன்னது போல, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை செய்ய வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். சாத்தான் ஜனங்களுக்குள் இயேசுவின் மேல் வெறுப்புணர்வை ஏற்படுத்தினான். அவன் எல்லாவற்றையும் தன் கீழ் அடக்கியுள்ளேன் என்று சாத்தான் நம்பினான். ஆனால் இல்லை, அறியாமல் தேவனின் கையில் சாத்தான் கைப்பொம்மையானான். இவன் செயல்கள் வேதாகம தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகின்றன என்பதை சாத்தான் முற்றிலும் அறியாதிருந்தான். கடைசியில் பிலாத்து சொன்னது, இதோ உங்கள் ராஜா. பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று தொடர்ந்து கத்தினார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பள்ளிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அதன்படி தேவன் அவர்கள் வார்த்தையை கேட்டார். அது முதல் அவர்கள் அநேக கஷ்டங்களுக்குள்ளான. பிறகு பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். அவர்கள் அவரை எடுத்து கொண்டு போனார்கள். இயேசுவின் மாம்சம் நூல் நாடாவை போல் தொங்கியது. ஆனாலும் அவர் 45 கிலோ சுமையுள்ள சிலுவையை 600 மீட்டர் தூரமுள்ள கொல்கத்தா மலைக்கு கொண்டு செல்ல கட்டளையிடப்பட்டார். கரடான மரம் அவர் முதுகை துளைத்தது. அவர் மரிக்கும் தருவாய்க்கு வந்தார். ஆனால் அற்புதம், அவர் இன்னும் உயிரோடு இருந்தார். இன்னொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இன்னொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. தேவன் தனது அன்பால் இரக்கத்தால் படைப்பின் பாவத்திற்காக மறிக்கவும் அவதூறையும் பாடுகளையும் சுமக்கவும் பரலோகத்தை விட்டு இறங்கினார். தூதர்கள் நடுக்கத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தனர். இப்பொழுது அவர் முகம் கிழிந்த துகள் போலானது. முள்முடி மிகவும் கொடுமையான வீக்கத்தையும் வலியையும் கொடுத்தது. அவர் சரீரம் முழுவதும் வீங்கி அடையாதமில்லவராய் பார்க்க மனிதராக கூட தெரியவில்லை.
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இது நடந்தது. சங்கீதக்காரன் இயேசுவை பற்றி இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தான். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். தன்னை குறித்து இயேசுவே சொல்லுகிறார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லரை அவரோடே கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. போர்ச்சேவகர்கள் ஆண்டவரின் அங்கியை சீட்டு போட்டனர். அருமையான இயேசு உலகம் காண சிறுமைப்பட்டு அடிக்கப்பட்டவராக நிர்வாணமாக்கப்பட்டார். இயேசு தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை பார்த்து ஜெபம் பண்ணினார். அவர் சொன்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. வழிப்போக்கர்கள் சொன்னது, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தார், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும். ஒரு நல்ல மருத்துவ ரீதியாக இந்த கோர சிலுவை மரணத்தை பற்றி சொன்னது, எந்த மனிதனும் சந்திக்க முடியாத மிகவும் சித்திரவதையை சந்தித்த ஒரு மனிதனின் மரணம் தன் சுவாசத்திற்கு மாறாக தன்னை சார்ந்திருந்திருக்க கூடும். சரீரத்தின் ஒவ்வொரு நரம்பும் வலியால் அக்னியாய் கொதித்தது. மணிக்கட்டு தோளோடி ஒட்டி கொண்டு மூளை முதுகெலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டது. ஆணியால் மணிக்கட்டின் எரிச்சல் உள்ளங்கை நரம்புகளை துளைத்தது, கால் எலும்புகள் விரைத்தது. கால் தசையின் கடுமையான கிளர்ச்சியால் அவர் சரீரத்தை பின்னாக இழுத்தது. சிலுவையின் எதிர்முகமாக அடித்ததால் காற்று உட்புகுந்தது. சுவாசித்தால் கார்பன் டை ஆக்சைடு நுரையீரலில் போய் சேர்ந்து மூச்சு விட முடியாதபடி செய்தது. இரத்த அழுத்தம் விடுதலை அடைய தூண்டியது. களைப்பு, அதிர்ச்சி, வறட்சியும் பலியாக்கப்பட்டவரை அளித்தது. இருதயம் உறைந்த இரத்தத்தை கொட்டியது. ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் செத்துப்போயின. நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்பியது. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இதுவே வரலாற்றிலேயே திருப்பு முனையாக மாறியது. இந்த நாள் போல் ஒரு நாள் இருந்ததில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த கொடிய நாளில் இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் சாதாரண மனித இரத்தம் அல்ல, அது தேவனின் விலையேறப்பெற்ற இரத்தம். நமது எல்லா பாவங்களையும் கழுவ சக்தியுள்ள தேவனின் விலையேறப்பெற்ற இரத்தமாயிருந்தது. ஏன் இயேசு உனக்காக இந்த பாடுகளுக்குள்ளானார்? காரணம், அவர் உன்னை
நேசிக்கிறார். வானம் இருளடைந்தது. பிதாவாகிய தேவன் பாவத்தை பார்க்க முடியவில்லை. இயேசு மனிதனின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நமது தவறான சிந்தனைக்கும் செய்கைக்கும் கோர சிலுவையிலே இயேசு விலைக்கிரயம் செலுத்தினார். இயேசு கண்ணீர் விட்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு மரிக்கு முன் கண்ணீரோடு எல்லாம் முடிந்தது என்றார். நம்மை இரட்சிக்க அவசியமான எல்லா வேலையெல்லாம் முடிந்துவிட்டது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். சிலுவையின் பலி ஒருபோதும் மறுபடியும் வரப்போவதில்லை. அவர் மரித்தாரா என்பதை உறுதி செய்ய தேவனின் விழாவில் சேவகன் ஈட்டியால் குத்திய போதும் இரத்தமும் நீரும் கடந்து வந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100 அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். மரணத்துக்கு பின் அவர் சரீரம் சிலுவையிலிருந்து எடுக்கப்பட்டு நல்ல துணியால் சுற்றி கடனாக பெற்ற கல்லறையில் வைக்கப்பட்டது. பெரிய சந்தேகம் எருசலேமை சூழ்ந்தது. ஆண்டவராகிய இயேசு மரித்தார். யூதாஸ் தூக்கில் தொங்கினான். சீசர்கள் தங்கள் ஜீவனை காக்க தங்களை மறைத்து கொண்டனர். அனைத்தும் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தது. சீசர்கள் அவிசுவாசத்தால் இயேசு உயிர்த்தெழுவார் என்பதை மறந்து போனார்கள். பிறகு இது நடந்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய சம்பவம். 3 பிறகு கல்லறையில் தேவனுடைய மகிமை பிரகாசித்து உலகிற்கு நித்திய ஜீவனின் நம்பிக்கையை கொடுக்கும்படியாக சிலுவையில் மரித்த ஒருவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பியது. ஆண்டவராகிய இயேசு பாவத்தின் மேல் வெற்றி சிறந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக சொன்னது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அதிகாலையில் வாரத்தின் முதல் நாளில் இயேசுவின் சரீரத்தை அபிஷேகிக்க பெண்கள் வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு சென்றனர். அப்பொழுது ஒரு தூதன் அவர்களை வாழ்த்தி சொன்னது. தூதன் ஸ்திரிகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சீக்கிரம் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சீசர்களுக்கு சொல்லுங்கள். சாத்தானுடைய ராஜ்யம் அவனது முட்டாள்தனத்தால் மூடப்பட்டது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். உயிர்த்தெழுந்த இயேசுவால் சாத்தானின் நாட்கள் எண்ணப்பட்டன. சாத்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனின் வல்லமையை குறைவாக எண்ணியிருந்தான். அவன் இவ்வதை அறிந்திருந்தால் கண்டிப்பாக ஆண்டவரை சிலுவையில் மரணத்திற்கு அனுமதித்திருக்க மாட்டான். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை 500 மேல் பார்த்தனர். அவர் சீஷர்கள் அளவு கடந்த சந்தோஷம் அடைந்தனர். ஆண்டவர் நேரடியாக அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இப்பொழுது நன்றாக கவனி, தங்கள் பாவத்தில் மரித்த கோடிக்கு மேல் கோடிக்கணக்கான மக்களை பார். இயேசு
இவர்களை நேசித்தார். எனவே இவர்களை நரகம் மற்றும் நியாய தீர்ப்பை குறித்தும் எச்சரிக்க பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். இயேசு இவர்கள் பாவங்களை எல்லாம் கழுவ தன் விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். இயேசு மரித்தார், மரணத்திலிருந்து எழுந்தார். ஆனால் இவர்களில் ஒருவரும் அவரை விசுவாசிக்கவில்லை. ஒருவர் கூட இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜீவனை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக மரணத்தை தெரிந்தெடுத்தனர். எனவே இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களை இரண்டாம் மரணத்திற்கு நியாயந்தீர்க்க வேண்டியதாயிற்று. தேவனுடைய நாமத்தில் இது மிகவும் தாமதமே. நீ மரிக்கும் முன் இயேசுவை விசுவாசித்து ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள். கொடூரமான நரகத்தினுள் வாழ்வு முடியும் முன் தீர்மானமிடு. இயேசு பரலோகம் போகும் முன் அவரை ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் அருமையான வாக்குத்தத்தத்தை விட்டு சென்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தார். பின்பு அவர் மேகங்களோடு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இதை பார்க்கும் அருமையானவர்களே, இதுவே நீங்கள் என்றும் கண்டிராத உண்மை சம்பவம். இயேசுவே உலகின் வெளிச்சமாயிருக்கிறார். நீங்கள் இயேசுவை அறியாவிட்டால் பரலோகத்தின் வழியையும் அறியவில்லை. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட எதிரியாக இருந்தாலும் தேவன் ஒழுங்கற்ற இந்த உலகை ஆளுகை செய்ய அனுமதி கொடுத்தார். சாத்தானின் நோக்கம் சுவிசேஷத்திற்கு எதிராக மக்களின் கண்களையும் மனதையும் குருடாக்குவதாகும். இன்றைக்கு கோடிக்கணக்கானோர் ஏமாற்றப்படுகின்றனர். மதம் உங்கள் ஆத்துமாவை அழிக்க சாத்தானின் ஒரு வழி. ஆனால் இயேசு உன் ஆத்துமாவை ரட்சிக்க வந்தார். புத்தரின் போதனைகளை பின்பற்ற சாத்தான் திரளானோரை பயன்படுத்தினான். ஆனால் புத்தர் மரித்தார். அவருக்கு ரட்சிக்க வல்லமையில்லை. அவரும் ஒரு சாதாரண மனிதன். பழங்கால பிரஜாதிய மதங்கள் பரலோக ராணி எனப்பட்ட அஸ்தோரோத்தை ஆராதித்தனர். இன்றும் கோடிக்கணக்கான ரோமன் கத்தோலிக்கர்கள் அறியாமையால் கன்னி மரியாள் வணக்கத்தில் பிரஜாதிய தேவதைகளை ஆராதிக்கின்றனர். தேவனே தன்னுடைய பரிசுத்த வார்த்தையில் கட்டளையிட்டிருக்கிறார், கைவேலையாய் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இவை தேவனுடைய பார்வைக்கு அருவறுப்பானது. சாத்தானின் மற்றொரு முதன்மையான ஆயுதம் இஸ்லாம். அல்லாஹ் மத்திய கிழக்கு நாடுகளின் நிலவு தேவர்களுக்கு மேலானவன் அல்ல என்பதை வரலாறு தெளிவாக நிரூபிக்கிறது. முகமது இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நரகத்திற்கு நியாயந்தீர்க்கப்பட்டிருக்கிறான். பிசாசு மனுக்குலத்தை கோடிக்கணக்கான தவறான தெய்வங்களை ஆராதிக்க வழி நடத்தினான். அவனுடைய துன்மார்க்கமான எண்ணத்தால் மனிதன் எல்லா
பூச்சிகள், கற்கள், ஆறுகள், கைகளால் செய்யப்பட்ட உருவங்களையும் சாத்தானையும் வணங்கினர். நீங்கள் இயேசுவை உண்மையாக பின்பற்ற கண்டிப்பாக எல்லா தவறான தெய்வங்களையும் வெறுத்து இயேசுவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறுத்த அனைவருக்கும் கடைசி இடமாகிய அக்னி கடல் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இது மிகவும் தாமதம். ஆனால் உன்னை குறித்து என்ன? இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் இதுவே உனது அருமையான புது வாழ்வின் ஆரம்பம். தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன் முழு வாழ்வையும் மாற்றி நல்ல புது இருதயத்தை கொடுப்பார். உடனே உங்கள் எல்லா பிரச்சனைகளும் மாறுவதில்லை. ஆனால் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து உங்கள் பாரங்களை சுமக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆனால் நீங்கள் மரித்த பின் அருமையான இரட்சகர் முன்பு நிற்கும்போது அருமையான நேரம் வரும். அவர் சொல்லுவார், நல்லது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. தேவன் உன்னை நேசிக்கிறார். எனவே உன்னை எரி நரகத்திலிருந்து காக்க உன்னை வழி நடத்துவார். இயேசு உன் இருதயத்துக்குள் இன்று வர விரும்பினால் நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அர்த்தத்தை உணர்ந்து என்னோடு இந்த வார்த்தைகளை திரும்பி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் பாவி, உமது பாவ மன்னிப்பு எனக்கு தேவை என்பதை உணர்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து மரணத்திலிருந்து எழுந்தார் என்பதை நம்புகிறேன். இயேசுவே, இப்பொழுது நான் மனம் திரும்புகிறேன். நான் என் பாவத்திலிருந்து முழுவதும் திரும்ப விரும்புகிறேன். தயவு செய்து என் இருதயத்துக்குள் வாரும். என் இரட்சிப்புக்கு உம்மை மாத்திரம் நம்புகிறேன். நித்திய ஜீவ வார்த்தைகளை கேட்கவும் பெற்றுக்கொள்ளவும் என்னை வழி நடத்தியதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.